ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அடுத்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த செஷனில் நான் இந்த பாட்டு நான் சொல்லிக் கொடுக்கல. நிறைய பேர் டிரான்ஸ்போஸ் பற்றி என்கிட்ட கேட்குறீங்க. எதை பற்றி? டிரான்ஸ்போஸ். எல்லா கீபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈவன் சாதாரண பேசிக் மாடல்ஸில் கூட எம்ஹாவில் டிரான்ஸ்போஸ் இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்போஸ் ஆப்ஷனோட யூஸ் வந்து என்னென்னு கேட்குறீங்க, அது எப்படி யூஸ் பண்ணுன்னு கேட்குறீங்க. பாருங்கள், நான் யாருக்குமே டிரான்ஸ்போஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். நான் உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன லீடு வாசிக்கிறேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க பார்த்தோன்னு சொல்லிடுவாங்க, நான் வாசித்தது எதில் வாசித்தேன், சி ஷார்ப் மைனரில் நான் வாசித்தேன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து என்னது, டி ஃப்ளாட் மைனர் இல்லாட்டி சி ஷார்ப் மைனர். இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும், ஐயோ இது என்ன பிளாக் கீஸும் ஒயிட் கீஸ்லாம் கம்பைன் பண்ணி ஒரு மாதிரி போகிறாங்களே. நமக்கு தெரிஞ்ச நோட் என்ன நோட்டு இருக்கிறதுல ஈஸியானது, எல்லாருக்கும் குழந்தை கூட வாசிக்கும். எது வாசிப்பாங்க? ஏ மைனர் வாசிப்பாங்க. ஏ மைனர் எங்கே இருக்கு? இந்த இருக்கு. சரி, சரி, இது ஏ மைனர். ஏ மைனர் ஸ்கேல் எங்கே இருக்கு? பாருங்கள், இதில் ஒரு பிளாக் நோட் கூட வரல. இந்த ஏலேருந்து இந்த ஏ வரைக்கும் வெறும் ஒயிட் நோட்ஸ் மட்டும்தான் வந்துட்டு போயிருக்கு. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, டிரான்ஸ்போஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி நான் சி ஷார்ப் மைனரில் வாசிக்கிறத இவங்க ஏ மைனரில் வாசிக்கணும்னு என்ன பண்ணலாம், இந்த சி ஷார்ப்பை எங்கே எடுத்துடலாம், இந்த ஏ நோட்டுக்கு எடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டிரான்ஸ்போஸோட ஆப்ஷன் வந்து என்னென்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு பிளாக் நோட்டை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஒயிட் நோட்டுக்கு அதால் டிரான்ஸ்போஸால் கொண்டு வர முடியும். எப்படின்னு பார்க்குறீங்களா, இது ஏ மைனர், இது ஏ நோட்டு, இந்த இருக்கு. சரியா? இப்போ யாராவது பி ஃப்ளாட் மைனரில் ஒரு பாட்டை பாடிட்டாங்கண்ணா, பி ஃப்ளாட் எங்கே இருக்கு? இந்த இருக்கு. பி ஃப்ளாட் மைனர்னா பி ஃப்ளாட், டி ஃப்ளாட், எஃப், இது மூணு சேர்ந்தால் பி ஃப்ளாட் மைனர். இப்போ திடீர்னு இதில் ஒருத்தர் பாட்டை பாடுறாங்க, எனக்கு வாசிக்க தெரில அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஏக்கும் பி ஃப்ளாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் தியரி படி ஹாஃப் நோட் டிஃப்ரென்ஸ், 1/2 ஹாஃப் நோட் டிஃப்ரென்ஸ். டிரான்ஸ்போஸை பொறுத்தவரையில் நம்பர் 1 = ½. சரியா? டிரான்ஸ்போஸில் வந்து என்னது, இது சின்ன ஒரு மேக்ஸ் கேல்குலேஷன் இருக்குது. டிரான்ஸ்போஸில் நம்பர் 1 = ½ அண்ட் நம்பர் 2 = 1. அதாவது நீங்கள் டிரான்ஸ்போஸில் 2 பாயிண்ட் வச்சிங்கன்னா இங்கே எதுக்கு ஈக்குவலன்ட்னா, இங்கே 2 நோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போ ஏக்கும் பி ஃப்ளாட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஹாஃப் நோட். டிரான்ஸ்போஸ் படி ஹாஃப் நோட்டுங்கிறது என்னன்னு சொல்லியிருக்கிறேன், 1 சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்போஸில் +1 வைக்கிறேன். என் கீபோர்டில் டிரான்ஸ்போஸ் இங்கே இருக்குது. மோஸ்ட்லி எம்மா கீபோர்ட்ஸில் இந்த செக்ஷனில் டிஸ்பிளேக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமாக ஆமாம், எங்கே தான் இருக்கும், டிஸ்பிளேக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் டிரான்ஸ்போஸ் இருக்கும். அப்போ டிரான்ஸ்போஸில் நான் +1 வைக்கிறேன். பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க முதல்ல இந்த சவுண்டு, இது என்ன சவுண்டு, பி ஃப்ளாட். இப்போ நான் டிரான்ஸ்போஸில் +1 வைக்கிறேன். பாருங்கள், இதே பி ஃப்ளாட் எங்கே வந்துட்டு, ஏ நோட்டுக்கு வந்துட்டு. அப்போ நான் பி ஃப்ளாட் மைனரை வாசிக்கிறதுக்கு பதிலாக ஏ மைனரை வாசித்தேன்னா, நான் டிரான்ஸ்போஸை நில் மியூட் பண்ணிவிட்டு, மியூட் பண்ணிட்டு டிரான்ஸ்போஸை 0 பண்ணிட்டு நில் பண்ணிட்டு வாசிக்கிறேன். இதுதான் டிரான்ஸ்போஸோட யூஸ். சரி, பி ஃப்ளாட்டை ஏக்கு எடுக்கணும்னா நான் என்ன வைக்கிறேன், அப்போ டிரான்ஸ்போஸில் +1 வைக்கிறேன். டிரான்ஸ்போஸோட ரூல் கீழே டிஸ்பிளே பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க, a+1 = b ஃப்ளாட். இது வந்து எதில், டிரான்ஸ்போஸில், மியூசிக் தியரியில் a+ ½ = b ஃப்ளாட். இப்போ
எஃப் ஷார்ப் மைனரில் யாரோ ஒருத்தர் பாடுறாங்க. எஃப் ஷார்ப் மைனர் கூட ஒரு சிலருக்கு தெரியும், ஜி ஷார்ப் மைனரில் யாரோ பாடுறாங்க. திடீர்னு எடுத்துட்டாங்க பாட்டு, ஆறாவது நேரத்தில் திடீர்னு எடுத்துட்டாங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டு. எடுத்துட்டாங்க நல்லா, எல்லா கீஸும் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஜி ஷார்ப் மைனரை பிடிச்சிருவாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, தடவுவாங்க எப்படி எடுக்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன ஆகும், டிரான்ஸ்போஸ் யூஸ் ஆகும். ஜி ஷார்ப் மைனரை நீங்கள் எங்கே எடுத்துடலாம், எய்தர் நீங்கள் ஏ நோட்டுக்கு எடுக்கணும்னாலும் எடுக்கலாம், இல்லாட்டி ஜி நோட்டுக்கு எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். சரி, ஜி ஷார்ப் மைனரை நான் ஏ மைனருக்கு எடுக்கணும்னா டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணி, இப்போ ஏக்கும் இந்த ஜி ஷார்ப்புக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, ஹாஃப் நோட்டு. அப்போ நான் என்ன பண்ணணும் டிரான்ஸ்போஸில், ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் எதில் வைக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஏ ப்ளஸ் ஹாஃப்னா பி ஃப்ளாட்டு, ஏ மைனஸ் ஹாஃப்னா ஜி ஷார்ப். அப்போ ஏலேருந்து மைனஸ் ஒன்னு நான் டிரான்ஸ்போஸில் கொடுத்தேன்னா, நான் டிரான்ஸ்போஸில் மைனஸ் ஒன் வச்சிடுறேன். முதல்ல நோட்டோட டோன் வந்து கேட்டுக்கோங்க. இந்த பிச் வந்து நீங்கள் கேட்டிங்களா, இப்போ நான் மைனஸ் ஒன் கொடுக்குறேன். பாருங்க இதே ஜி ஷார்ப் இங்கே வந்துட்டு. புரிஞ்சுதா, இப்போ நான் டிரான்ஸ்போஸ் நில் பண்ணுறேன், ஜி ஷார்ப் மைனர் வந்துடும். ஸோ இதுதான் டிரான்ஸ்போஸோட யூஸ். இன்னும் எக்ஸாம்பிள் நம்பர் 3, சி ஷார்ப் மேஜரில் ஒருத்தவங்க பாடுறாங்க. சரி, சி ஷார்ப்பில் பாடுறாங்க, எனக்கு நோட்ஸ் ஒழுங்காக நான் ப்ரொஃபிஷியண்ட்டாக இல்லை அதில். அப்படின்னா என்ன பண்ணுன்னா, இதை நீங்கள் எய்தர் டிக்கு எடுக்கலாம், இல்லாட்டி சிக்கு எடுக்கலாம். எனக்கு எந்த கார்டுமே தெரியாது, எனக்கு எஃப் மேஜர் மட்டும்தான் தெரியும்னா, நீங்கள் இதை வந்து எஃப் மேஜர் கூட எடுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணோட இந்த கிளாஸ் முடிஞ்சிடும். அப்போ சி ஷார்ப்பை வந்து நான் சிக்கு எடுக்கலாம், இல்லை டிக்கு எடுக்கலாம். சி ஷார்ப்பை நான் சிக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணணும், C ப்ளஸ் ஹாஃப்னா சி ஷார்ப்பு, இல்லாட்டி டி ஃப்ளாட். ஆஸ் பர் தியரி இது பேர் டி ஃப்ளாட். சி சி ஷார்ப்னு ரெண்டு சொல்லக்கூடாது. இனி ஒருத்தர் கரெக்ட் பண்ணார் தியரிட்டிக்கலாக, டோபிட் தாமஸ்னு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ. சி இது பேர் சி ஷார்ப், இல்லாட்டி டி ஃப்ளாட். தியரி படி என்ன சொல்லணும், ரெண்டு சியை வச்சு நம்ம சொல்லக்கூடாது, சி டி ஃப்ளாட். ஓகே, ஸோ இந்த நோட்டை நான் இங்கே எடுக்கணும், என்ன பண்ணணும், ப்ளஸ் ஹாஃப் மியூசிக்கல் தியரி படி, டிரான்ஸ்போஸ் படி ப்ளஸ் ஒன். அப்போது முதல்ல இந்த டோனை கேட்டுக்கோங்க, இந்த பிச்சை இப்படி இருக்கா, நான் ப்ளஸ் ஒன் வைக்கிறேன். இது இங்கே வந்துட்டு லீடு பழைய பாட்டு கேட்டவங்களும் தெரிஞ்சிருக்கும். துன்பமான நேரத்தில் துக்கமான வேளையில் கஷ்டத்தின் பாதையில் கழிப்பான நேரத்தில் இயேசு என்னோடு போயிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மையிலே நான் சி மேஜரில் வாசிச்சுட்டு இருக்கேன், ஆனால் உண்மையிலே இது என்ன மேஜர், சி ஷார்ப் மேஜர். சரி, இப்போ நான் டிரான்ஸ்போஸை நெல் பண்ணுறேன். சரி,
இதை நான் டி மேஜரில் எடுக்கணும்னா, சி ஷார்ப்பை நான் டி மேஜரில் எடுக்கணும், என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்போஸில் -1 பிச் கவனிச்சுக்கோங்க, -1 கொடுக்குறேன். இது இங்கே வந்துட்டு, சாரி, எந்த ட்ரான்ஸ்போஸை மாற்றிட்டேன், நில் பண்ணிட்டேன் சரியா. அப்போ ட்ரான்ஸ்போஸ் புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சி ஷார்ப்பை நான் எஃப் மேஜருக்கு எடுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஷார்ப்பு எஃப்க்கு முன்னாடியும் இருக்குது, எஃப்க்கு பின்னாடியும் ஒரு சி ஷார்ப் இருக்குது, சரியா. இந்த பக்கம் போனால் மைனஸ் பண்ணணும், இந்த பக்கம் போனால் ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். சரி, அப்போ எஃப்க்கு முன்னாடி உள்ள இந்த சி ஷார்ப்பை நான் எஃப்க்கு எடுக்கணுன்னா, இதுக்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்கள் இந்த இடத்துல மியூசிக்கல் தியரியை வந்து மறந்துடுங்க, தியரியை மறந்துட்டு நம்பர் ஆஃப் நோட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள். ஆ, 1, 2, 3, 4 வச்சு பார்க்கலாம். 4 வச்சா வருதான்னு பார்க்கலாம். -4 வைக்கணும், ஏன்னா இது இந்த சி ஷார்ப் எஃப்க்கு முன்னாடி இருக்குது. அப்போ -4 வச்சு பார்க்குறேன், வந்துட்டு. இதுக்கு அப்புறம் இந்த நோட்டை விட்டுட்டு மீதி எத்தனை நோட் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறோம், எஃப் வரைக்கும் எஃப்ஐயும் சேர்த்துறோம். அப்போ இதை விட்டுட்டு மீதி 4 நோட் கனெக்ட் பண்ணணும்னா, 1, 2, 3, 4. அப்போ -4 வச்சோன்னா சி ஷார்ப் எஃப்க்கு வந்துடுது. இல்லாட்டி இப்படி நான் வச்சுக்கோங்க, நான் வந்து இப்போ எஃப்ல தான் சி ஷார்ப் எடுக்கணும், எஃப்புக்கும் சி ஷார்ப்புக்கும் இடையில உள்ள தூரம் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, எஃப்பை விட்டுட்டு மீதி 4 நோட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எஃப்பை விட்டுருங்க, 1, 2, 3, 4. அப்போ -4 வச்சிங்கன்னா இந்த சி ஷார்ப் இங்கே வந்துடும். திரும்ப ட்ரான்ஸ்போஸ் நெல் பண்ணுறேன், நெல் பண்ணுறது திரும்ப சி ஷார்ப் இந்த. இப்போ நான் சொன்னபடி எஃப்க்கு அடுத்தாப்பில் ஒரு சி ஷார்ப் இங்கே உட்காந்துருக்கு பாருங்க, இந்த சி ஷார்ப்பை நான் எஃப் மேஜரில் எடுத்து வாசிக்கலாமா அப்படின்னா வாசிக்கலாம். அப்போ நான் சொன்னபடி டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், எஃப் நோட்டை விட்டுருங்க, விட்டுட்டு மீதி உள்ள நோட்ஸ் கனெக்ட் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ +8 வைக்கணும், 1, 2, 3, 4, 5, 6. ஓ சாரி, என் கீபோர்டில் வந்து ட்ரான்ஸ்போஸ் வந்து 5 தான் வச்சுருக்காங்க, யமஹாவில் வந்து எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ தியரி வந்து உங்க நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் இதில் 5 தான் +/- வச்சுருக்காங்க, ரோல் அந்த யமஹாவில் எப்படி இருக்குன்னு தெரில, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்களுக்கு என்னோட சின்ன அட்வைஸ் என்னென்னா, ட்ரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணி நெவர் எவர் லேர்ன் எனி சாங். ட்ரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணி பழகவே செய்யாதீங்க எந்த காரணம் கொண்டு. ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து லூஸ் பண்ணிடுவீங்க. இப்போது சாதாரணமாக ஒரு பாட்டை வந்து யாரோ பாடுறாங்கன்னா, நீங்கள் தத்தி தடவி 1-2 நோட்டு நீங்கள் தப்பாக வாசித்தாலும் பரவாயில்ல, அந்த ஒரிஜினல் நோட்ஸ்லேயும் வாசிங்க. இப்போ டி ஷார்ப்பில் இல்லாட்டி ஈ ஃப்ளாட்டில் ஒருத்தர் திடீர்னு பாடுறாருன்னா பயப்படாதீங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு நோட் லைட்டாக மிஸ்மேட்ச் பண்ணேன், இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளானாலும் கொஞ்சம் இந்த ஷார்ப் நோட்ஸ்லாம் வரும்போது என்ன ஒன்னா, ரன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யும், அது ஒன்றும் ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஆனால் நீங்கள் அதுக்காக நான் டி ஷார்ப் வந்தாலே டி ஷார்ப் தொட மாட்டேன், நான் அதை டியில் தான் வாசிப்பேன், இல்லாட்டி டி ஷார்ப் வந்ததுன்னா நான் அதை வந்து ஈயில் தான் வாசிப்பேன், இல்லாட்டி பக்கத்தில் உள்ள ஒரு ஒயிட் நோட்டுக்கு நான் எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, இங்கே நீங்கள் இந்த சீரீஸ் ஆஃப் கார்ட்ஸு இதில் உள்ள ரியாலிட்டியை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணாமலே போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் டி ஷார்ப்பில் என்னெல்லாம் வாசிக்கிறேன்னு பாருங்கள். Thank you.
அருமையான கார்ட் ப்ரொக்ரஷன்ஸ் நிறைய போடலாம், நிறைய ஆக்சிடென்டல் கார்ட்ஸ் வரலாம். நிறைய போகலாம். இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு டி மேஜர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் டீல என்ன தான் வாசிக்க போகிறோன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த ஒரிஜினாலிட்டி வந்து நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் டிரான்ஸ்போஸுங்கிற ஆப்ஷனை தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, களவும் கற்று மற. களவும் கற்றாச்சு, டிரான்ஸ்போஸ் படித்தாச்சு, மறந்துடுங்க, அவ்வளோதான். பட் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட். கீபோர்டில் அதை அந்தந்த இதில் வச்சு வாசிங்க. ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. காட் பிளஸ் யூ. பை.